பாருங்கள் வாருங்கள் வரவேற்று அவளுக்கு வேண்டிய எல்லாம் கொடுத்து கடைசியில் ஆட்சியாளர்களாக நீங்கள் இருக்க தகுதியானவர்கள் என்ற ஆட்சி பொறுப்பையும் ஒப்படைத்தார்கள். நமக்கெல்லாம் தெரியும், மதீனாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் பின்னால் அவளை மரணத்திற்கு பிறகு தங்களை ஆட்சி செய்வதற்கு அதிகாரம் செய்வதற்கு தகுதியானவர்கள் யார் என்ற பிரச்சனை ஏற்படுகிற போது இறுதியாக மக்காவை தொடர்ந்து வந்தார்களே அந்த முஹாஜிரிகள், அந்த முஹாஜிரிகள் தான் ஆட்சியை தகுதியானவர்கள் என்று அவர்களை கையிலே ஒப்படைத்தார்கள் மதீனாவாசிகள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யார், மதீனாவாசிகளா? இல்லை, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றவர்கள், அகதிகளாக உடுத்த உடையோடு சென்றவர்கள். அவர்கள்தான் அவர்களை ஆட்சிக்கின்ற அதிகாரத்துக்குரிய தகுதி என்று மதீனத்து மக்கள் ஒப்படைத்தார்கள். அவர் கஷ்டம் அல்லாஹ்வை ஏற்றாலும், அல்லாஹ்வை அல்லாஹ் என்று புரிந்து முறையாக தெரிந்து ஏற்றுக்கொண்டு குர்ஆன் வாழ்ந்தாலும் கஷ்டம் ஏற்படும். ஆனால் அந்த கஷ்டத்திற்கு, சிரமங்களுக்கு, கொடுமைகளுக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும், அழகிய வாழ்க்கை கிடைக்கும். ஆனால் குர்ஆனை புறக்கணித்தால், குர்ஆனை படிக்காமல் வாழ்ந்தால், அல்லாஹ் சொல்றாங்க இந்த உலகத்தில் அவளுக்கு சிரமம், கொடுமை, கஷ்டம், சிரமம். அப்ப அல்லாஹ்வே தரக சிரமம், முதல தரக சிரமம் அல்லாஹ் எதிர்த்ததால், அல்லாஹ்வுடைய எதிரிகள் கொடுக்கிற சிரமம், இந்த சிரமங்கள் எதிரிகள் மூலமாக வருகிற சிரமம், ஏற்றுக்கொண்டாலும் எதிர்த்தாலும் வரும். அப்ப அல்லாஹ் மறக்கினால் வர சிரமம் இருக்குதே, அதுக்கு அடுத்த அல்லாஹ் சொல்ல பாருங்க, சொல்லிவிட்டு நாளை மறுமையிலே அவர்கள் எழுப்புகிற போது கண்களை பறித்து கபோதிகளாக, குழர்களாக நாம் எழுப்பும் சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய முன்னில் இருக்கிற போது அழகாக பல்வேறு பொருள்களை, பல அற்புத, பல நல்ல செய்திகளை, நல்ல காட்சிகளை கண்டவர்கள் அந்த கண்களை இழந்து குழர்களாக அல்லாஹ் எழுப்பி முன்ன நிறுத்தி வைத்திருப்பான். பாருங்க, உலகத்துல கஷ்டம் என்று சொல்லிவிட்டு மறுமையில குழர எழுப்புங்கிறான். அப்ப என்ன அர்த்தம், இந்த உலகத்து கஷ்டம் நீடித்து 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 மறுமையில் குழலாக எழுப்பப்படுகிற அளவிற்கு இவன் கஷ்டம் நீடித்திருக்கும். இந்த கண்ணு குழலான மனுஷன் என்ன கேட்பான், ஆமா பக்கத்து குண்டு பசுகிறான், இறைவா நான் பார்த்து கொண்டிருந்த கண்களை பறித்து குழலாக எழுப்பியிருக்கிறாயே என்ன காரணம் என்று இவன் மறுமையை கேட்கிறான். கால கதாலிக்கு அல்லாஹ் சொல்கிறான், இப்படித்தான் நீ கேட்கிற கேள்வி நியாயமான கேள்விதான், நான் ஏன் உன்னை இப்போது கண்களை இழந்து கண்களை பறித்திருக்கேன் தெரியுமா, கதாலிக்கு அத்தத்துக்கு ஆயாத்துனா, நான் யார், என்னுடைய வல்லமை என்ன, என்னுடைய ஆற்றல் என்ன என்பதெல்லாம் புரிந்து கொள்கின்ற அத்தாட்சிகளாக, அற்புதங்களாக, ஆதாரங்களாக உனக்கு திருமறை குர்ஆனை தந்திருந்தேன். அவைகளை நீ படிக்க தவறினாய், அதை மறந்தாய், அதை ஒதுக்கினாய், புறந்தள்ளினாய், துல்சா, எனவே எப்படி நீ இவற்றை மறந்து வாழ்ந்தாயோ அதுபோல் இங்கு என்னுடைய நிறைவிட்டு உன்னை இல்லாமல் ஆக்கப்படுகின்ற வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. ஆகவே உனக்கு கண்களை தந்ததை முறையாக பயன்படுத்தாததால் அந்த கண்ணை பறித்துக் கொண்டே நல்லா சொல்கிறான். அப்ப அழகான அல்ல கண்களை கொடுத்திருக்கிறானே, இதையெல்லாமே பார்க்கின்றோமே, அப்ப அதையெல்லாம் பார்ப்பதற்காக கண்ணை அல்லாஹ் தந்தான், முறையாக குர்ஆனை பார்த்து படிப்பதற்குத்தான் முக்கியமாக தந்திருக்கிறான். குர்ஆனை படிக்க தவறுனால கண்களை அல்லாஹ் பறித்துக் கொள்கிறான். அப்ப முஸ்லிம்கள் யோசிக்க வேண்டிய விஷயம், நமக்கு ஏன் சோதனை, தொடரான சோதனை, யோசிச்சு பாருங்க, நம்ம நம்புறது யாருங்க, யார் நம்பிருக்கிறோம், அல்லாஹ்வை, அல்லாஹ் யார், ரப்பு சமாவாத்தி வல்லர்துமா பைனஹுமா, வானங்களுக்கும் பூமிக்கும் அவ்வென்றுக்கிடையே இருக்கிற எல்லாவற்றிற்கும் ஆதிக்கம் செலுத்துகின்ற அதிகாரமிக்க ஒரு யஜமானை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். வானத்துக்கு சொந்தக்காரன், பூமிக்கு சொந்தக்காரன், வான பூமிக்கு எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரனாக அவருடைய அப்படிப்பட்ட ஒரு முதலாளி, ஒரு எஜமானன், ஒரு அதிகாரியுடைய ஆட்களாக நாம் இருக்கிறார், நமக்கு எவ்வளவு பலம் இருக்கணும். நம்ம கோழைகளாக, சாதாரண மிருகங்கள், சாதாரண மிருகங்கள். ரசூல் எப்படி உதாரணம் சொல்ல பாருங்க, நீங்க சஹாபாக்கள் சொல்றாங்க, அப்ப நமக்கு தான் சொன்ன மாதிரி, நீங்கள் முறையாக சரியாக யாரை நம்ப வேண்டுமோ அந்த ரப்பை நீங்கள் நம்பினீர்களானால் நீங்கள் எப்படி ஆகிறது தெரியுமா, நீங்கள் பறவைகளை பாருங்கள், காலையிலே பறக்கின்ற பறவைகள் விறுவழித்தோடு பறக்கின்றன, எந்த பறவையாவது எங்களுக்கு உணவு வேண்டும் என்று கிடைக்கவில்லை என்று போராட்டம் செய்திருக்கின்றனவா, கேள்விப்பட்டிருக்கிறோமா, மிருகங்கள் எல்லாம் காட்டில் எங்களுக்கு உணவு இல்லை என்று போராட்டம் செய்கின்றன, பறவைகள் போராட்டம் செய்கின்றன, கடல்வாழ் பிராணிகள் இல்லை,
பகுத்தறிவுள்ள மனிதன், எல்லோற்றையும் அடக்கி ஆளுகின்ற அரிய அதிகாரமுடைய இந்த மனிதன், இவன் தான் வீதியிலே போராடுகிறான். எங்களுக்கு உணவு விளவு இல்லை, வேலை இல்லை, பொருளாதாரம் இல்லை, எல்லாவற்றையும் கையெழுந்துகிற பிச்சைக்காலாக திரும்பி சுத்தி அலைகிற இந்த மனிதன் தான் யாரு பகுத்தறிவிக்க வந்தான், யார் தெரியுமா என்று கேட்டுக்கொள்கிறானே, இவன் தான் நிலைக்கு தள்ளப்படுகிறான். அப்ப என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ அந்த பறவைகளுக்கு உணவளிக்கிறானே, நாய்க்கும் பேய்க்கும் உணவளிக்கிறானே, அந்த அல்லாஹ் அவரை நீங்கள் முறையாக நம்பினால் உணவளிக்க மாட்டானா என்று யோசித்து பார்க்க வேண்டாமா என்று அவளுக்கு இப்படிப்பட்ட உணர்வை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தினார்கள். அப்ப அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறையில் அல்லாஹ் யார் என்று புரிந்து கொண்டு பெருமையாக நான் சொல்ல வேண்டும், நான் யார் நம்பியிருக்கிறேன் தெரியுமா, அல்லாஹ் விரும்பி இருக்கிறேன் என்று. அல்லாஹ் வானத்திற்கு சொந்தக்காரன், பூமிக்கு சொந்தக்காரன், ஆகிய உலகத்தை ஆட்டி படைக்கின்ற அதிகாரமிக்கவனுக்கு சொந்தக்காரன், அப்படிப்பட்டவன் நம்பியிருக்கிறேன். அந்த நம்பிக்கை நம்மள இருந்தா அவன் எப்படி நம்மள ஒரு கரெக்டர் பி இருக்கிற மரியாதை பார்க்கிறோம், ஒரு கரெக்டர் பி என்றா அவனுக்கு பெரிய மரியாதை. என்ன காரணம்? கலெக்டர் பிறந்து இவன்ட போய் போக வேண்டியிருக்கு. அப்படி என்றால் அல்லாஹுடைய அடியாளனாக வாழ்கின்ற நமக்கு, ஏக இறைவன் அடியார் வாழ்கிற நமக்கு கொடுமைகள் அநியாய மக்கள் இழைக்கப்படும் என்ன காரணம்? அவனும் முறையா நம்பாதனால்தான். அதனால அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு, அல்லாஹுடைய மரியாதை தெரிந்து கொள்வதற்கு வழியாக மார்க்கமாக பாலமாக இருக்கக்கூடிய குர்ஆனை மக்களுக்கு மத்தியில் சேர்க்க வேண்டிய முயற்சி இருக்குத, அந்த முயற்சி நாம் கடைபிடிச்சோம் சொன்னா, அதை பரவலாக்கணும்னு சொன்னால், அதுதான் நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய சேவை. அப்ப இந்த விழா மீனாது விழா என்ற பேர் நடத்திட்டு இருக்கிறாங்களே, நான் அடிக்கடி சொல்லுவேன் எல்லா இடங்களையும், நல்லா யோசிச்சு பாருங்க. உனக்கு நமக்கு முஸ்லீமா இருந்தா நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுடைய குர்ஆன், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை இதில் முன்மாறிக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இதை விடுத்து விட்டு மீனாவை கொண்டாடுறாங்களே, இவங்க குர்ஆனை படிங்க. குர்ஆன் சின்ன அத்தியாயம், மா அகனானு மாலுஹு மா கஸப் சயசலான தாத்தலஹபி உம்ரது ஹம்மாலத்தல் ஹதப் ஃபி ஜிரி ஹபலி மஸத். இந்த அத்தியாயம் முழுக்க முழுக்க அது ஒன்றாவது ஆயத்தை படித்து பாருங்க, அடுத்தது படிங்க, படித்தீர்களானால் நமக்கு ஒரு அழகான பாடத்தை முன்ன வைக்கும். இந்த பாடம், அல்லாஹுடைய சாபத்திற்குரியவன் யார், அல்லாஹுடைய அன்பிற்கு சொந்தக்காரன் யார் என்ற இந்த ஒரு அத்தியாயம் நமக்கு படம் பிடிச்சி காட்டுது. அர்த்தம் தெரியாதனால ஏதோ நாளில் ஒன்று பத்தோட பாவனை படிச்சுக்கிட்டே போயிட்டு ஓடிட்டு போகிறோம், குரானை அர்த்தம் தெரியாமல் படிச்சுட்டு போகிறோம். தப்பத்தியே தான் சொன்னோன்னு என்ன ஞாபகம்ங்க, இங்கே அர்த்தத்தை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தாள் என்பதற்காக, நபி அல்ல அப்துல்லாவுடைய மகனாக பிறக்கிறார்கள், அப்துல்லா இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற நாளை தகப்பனார் இல்லை, தகப்பன் இல்லாதவராகத்தான் முஹம்மது பிறக்கிறாங்க. பிறக்கிறதுக்கு முன்னாலே தகப்பனா மூத்தா போயிட்டான். அப்ப அனாதையாக பிறக்கின்ற அந்த குழந்தைக்கு அவருடைய தகப்பனாரி அப்துல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனாருடைய அப்துல்லாவுடைய அண்ணனாக இருந்த அபுலஹப், பலரில் இவர் அபுலஹப் ஒருத்தன், அவன் நமக்கு தம்பி மகனுக்கு ஆண் குழந்தை பிறந்து விட்டான் என்பதற்காக ரொம்ப சந்தோஷத்தோடு ஒரு பெரும் விருந்தை ஏற்பாடு செய்து மீலாவிழா கொண்டாடுறான். மீலாது நபி இல்லை, மீலாது விழா. அவன் பிறந்த நாள் விழா என்பது சுன்னத்து அபிலஹப், அபூலஹபுடைய சுன்னத்து. சுன்னத்து நபி இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய சுன்னத் அல்ல, அபூலஹபு காட்டிய சுன்னத். அப்ப குழந்தை ஒரு ஆண் குழந்தை பிறந்துட்டுனா அந்த ஆண் குழந்தை அந்த சமுதாயத்தின் முக்கிய மரியாதை. யோசிச்சு பாருங்க, இந்த அபூலஹபு கொண்டாடலாம் பாருங்க, அதை மாதிரி கூட நம்மளுக்கு கொண்டாடுறது இல்லை. என்ன செய்ய, அபூலஹபு தான் காசு செலவழிச்சு ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு செய்து அவனாக ஏழைகளுக்கெல்லாம் உணவு வழங்கினான். நம்ம ஆள் என்ன செய்யறான்டா, ஒரு கமிட்டி எடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் 25 ரூபா வரி, 50 ரூபா வரி, 100 ரூபா வரி என்று அவர்கள்ட்ட வரி வாங்கி தெருல சோறாக்கி திரும்ப அவன் விட்டு கொடுக்குறான். எவ்வளோ முட்டாள்தனம் பாருங்க, நம்மள்கிட்ட 100 ரூபா வாங்கி சோறாக்கி திரும்ப நம்மள்ட்ட விட்டு கொடுக்குறது. என்ன நமக்கு சோறாக்க தெரியாதா, திங்க தெரியாதா, இல்லைனா மீலாது நபி விழாவான்.